மலேசியாவுக்கு வேலைக்கு போனப்ப கூட தினமும் ரெண்டு தடவை போன் பண்ணி இவங்க கிட்ட பேசுவேன். என்ன மாதவி, அப்பா அம்மா கிட்ட நான் பேசாம கூட இருந்திருக்கேன், ஆனா இவங்க ரெண்டு பேர் கூட நான் பேசாம இருக்க மாட்டேன். அப்பா கூட என்ன திட்டுவாரு, சம்பாதிக்கிற காசெல்லாம் போனுக்கே இப்படி செலவழிச்சிருக்கியான்னு. ஆனா அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்ப கொஞ்ச நாள நான் பார்க்கல பேசல, ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பிலேயே இல்ல. இந்த மாதிரி ஒரு பீரியடு என் லைஃப்லயே வந்ததில்லப்பா. அப்பா இவங்க மேல நான் வருத்தப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், அடிச்சு கூட இருக்கேன். ஆனா எந்த சண்டையும் எங்களை பிரிச்சதில்ல. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, எங்களுக்குள்ள ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. அதான் இப்ப ஒட்டுருச்சே, அப்புறம் என்ன? பிரசாத் நீ எவ்வளவு கோபக்காரனோ அவ்வளவு பாசக்காரன, எல்லாமே உங்ககிட்ட அதிகப்படிதான். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, பாசம் இருக்கிற இடத்துல பிரிவு இருக்கத்தான் செய்யும், ஆனா அந்த பிரிவு பாசத்தை வெட்டாது, ஒட்டும், முன்ன விட பலமா ஒட்டும். கிளைய வெட்ட வெட்ட மரம் புதுசா தழைக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான்ப்பா பாசம் புதுசா தழைச்சுக்கிட்டே இருக்கும். பிரிஞ்சிருந்தீங்க, இப்ப எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க, எவ்வளவு பலமா ஒட்டிக்கிட்டீங்க பாரு, அதுதான்ப்பா பாசம், அப்படித்தான் இருக்கணும். அப்பல ரொம்ப நாள் கழிச்சு நானும் உங்களை சந்திக்கிறேன், எனக்காக நீங்க கண்ணீர் வடிக்கவே இல்லையே. அவர் தங்கச்சியை பார்த்துருக்காரு, ஆனந்த கண்ணீர் வரும், அதனால இங்கே வடிக்கிறாரு. உன்னைய தங்கச்சியோட சேர்த்து பார்த்தா துக்க கண்ணீர் வரும், அதை இங்கே வடிக்க முடியாது, அதனால ஓரமாக போய் வடிப்பாரு. பேசாமல் சரி மாப்பிள, நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் என்னோட சம்பந்தத்தையும் சேர்த்து செய்யுங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு உன்னோட சேர்த்து என்ன இழுக்கிற, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு கிடையாது, உன் வேலையை நீ தனியாக பார்த்துக்க. ரைட், விடுங்க. சரி சரி விடுங்க, அதெல்லாம் அம்மா சாப்பாடு எடுத்து வைமா. என்ன பண்ணுறாங்க என்ன பிடிக்கும். பங்கு தரதா மூர்த்திய சொல்லிருக்காரு, உன்னால முடியறப்ப வந்து வேலைய பாரு, சம்பளம் குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு, திருப்பி குடுத்துறேமா. கிறுக்கு மாதிரி பேசாத பரம, காசு வந்தா நீ வச்சுக்கா, எனக்கு எதுக்கு திருப்பி தரேன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா காசு? பெரிய தொகையா இருந்தா பரவாயில்ல, பிள்ளைக்கு மருந்து வாங்க கொடுத்த காசை திரும்பி நான் கேப்பனா? இல்லம்மா, நான் உனக்கு தொந்தரவா இருக்க கூடாதுல, அதான். சும்மா இருமா, என்னத்தையாவது பேசிட்டு இருக்காத. ஆமா, பிள்ளைக்கு உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கான், அப்புறம் எதுக்கு மருந்து? இல்லம்மா, அவனுக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கு, வேர்த்து குடிச்சுனா மூச்சு திணறுவான், அது மட்டும் இல்லாம சாப்பிட்டா உடனே வாந்தி எடுத்துறான், அதான் மருந்து வாங்க போறேன். டாக்டர்கிட்ட காட்டினியம்மா? அதெல்லாம் காட்டியாச்சுமா, ஏதோ கனன்னு சொன்னாங்க. கனையா? எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குது. கனை உனக்கு கூட இருந்துச்சு சின்ன பிள்ளையில, நீ கூட இப்படிதான் முசு முசுன்னு இழுத்துட்டு கிடப்ப, அதுக்கு நாய் கனன்னு பேருமா. இந்த ஆடாததோட இலைய கசைய வச்சு சாப்பிட்டா சரியா போயிருமா, ஆனா கொஞ்சம் கசக்கும். என்ன பண்றது, இலைய பறிச்சு நிழல்ல காய வச்சு பொடி பண்ணு தேன்ல கலந்து கொடுத்தோன்னா அப்படிதாமா உனக்கு கொடுத்தேன். ஆடாதோட இலையெல்லாம் எங்க போய் தேடுறது, நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கலாம். சரிம்மா, நீ போய் மருந்து வாங்கிட்டு வா, நான் நாட்டு மருந்து கடையில கேட்டு வாங்கி வைக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் உள்ள, பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஏ பரம, எங்க போற? குழந்தைக்கு மருந்து வாங்க போறேன். சரி சரி குடு, நான் போய் வாங்கிட்டு வந்து. நீங்க என்ன மருந்து வாங்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நானே வாங்கிக்கிறேன். ஏய், போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? என்னையும் கொஞ்சம் கவனி, அடிக்கடி முறைச்சா அதுக்கு பவரே இருக்காது. சரி சரி, ஒரு 100 ரூபா இருந்தா கூட செலவு காசு இல்ல. குழந்தைக்கு மருந்து வாங்கதான் காசு கரெக்டா இருக்கு. என்னடி சும்மா சும்மா மருந்து மருந்துன்ற, அந்த வீட்டுல இருக்கும் போது வாங்கிட்டு வந்தேன். அங்கதான் ஏற்கனவே சண்டை போட்டு மல்லிக்கட்டி இல்லன்னு ஆயி போச்சேன், இருந்தா நான் ஏன் வாங்க போறேன்? பரமு இங்க பாரு, சரி 100 ரூபா கூட வேணாம், ஒரு 50 ரூபா கூட மிச்சத்தை நான் சமாளிச்சுக்கிறேன். என்கிட்ட மருந்து வாங்க மட்டும் தான் காசு இருக்கு. மாசமா போறவ, எவ்வளவு தைரியமா இல்லைன்னு சொல்லிட்டு போறா, இருடி சமயம் பார்த்து வச்சுக்கிட்ட.
சொல்லுங்க தா, தண்ணி வேணும். சரி, இந்த கொண்டு வரேன். நினைக்கிறேன் கொஞ்சம் பாருங்களேன். இந்த பாக்க விருந்து என்னடி கையில செருப்பு தூக்கிட்டு வந்தீங்க? ஒண்ணுல 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 என்ன அந்த ரோடுக்கு முழிச்சிட்டு காசுக்கிட்டு வராங்க. கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? இருந்தா கொடுக்க மாட்டேனா? அவன் வந்து கேட்டா நான் இல்ல சொல்லிருங்க. ஏ மகேஷ், ஐயோ மகேஷ், உன்ன தண்ணி கூப்பிடுறாங்க மகேஷ். ஏங்க மகேஷ் இல்லையா? மகேஷ் இல்லங்க, வெளியே போயிருக்கு. குழந்தை எங்க இருக்கு? மகேஷ் வெளியே போயிருக்குன்னு சொல்றீங்க? மகேஷ் சிலிண்டர் தீந்து போச்சுங்க, அதுக்காக புக் பண்ண குடன் வரைக்கும் போயிருக்கு. எப்ப வருவா? வர லேட் ஆகும், ரொம்ப தூரம் போயிருக்கு. இங்க பாருங்க, தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட எதுவும் பேச வேணாம்னு இப்ப போறேன். அவ தர வேண்டிய சீட்டு பணத்தை சீக்கிரம் கொடுத்து கணக்கு முடிக்க சொல்லுங்க. ஒண்ணே, அவளா வந்து என்கிட்ட காசை தரணும், இல்ல அடுத்த டைம் நான் வரும்போது என் புருஷனோட தான் வருவேன். அப்ப அவர் வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல? பாத்துக்கங்க, உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைங்க. சொல்லிட்டே மகேஷ், ஏய் நீ இங்க இருக்கியா? போயிட்டாளா? போயிட்டா, வெளியே வா. தொழில் பண்ணும்போது அப்படி ஆயிடுச்சு. இந்த கரகம் முடிச்ச தொழில செய்யாதன்னு ஆரம்பத்திலே படிச்சு படிச்சு சொன்ன பேச்ச கேட்டியா நீ? அப்படிலாம் பார்த்தா முடியுமாங்க? வில்லங்கமே இல்லாத தொழில் எங்கங்க இருக்கு சொல்லுங்க பாப்பா. வாடகை காரு வில்லங்க இல்லாத தொழில் சொன்னீங்க, கார் வாங்கி ஓட்டுனீங்க. நீங்க சொன்னது நம்பிதானே நான் முதலீடு போட்டேன்? நீ முதலீடு போட்டியா? அது உங்க அண்ணன் கோபியில பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தது யாரு? நான் தானே. அப்ப நான் தான் அந்த முதலீட்டாளரு. பேசுறாரு பேச்சு. வாடகை கார் தொழில் சேஃப்னு நீங்க சொன்ன நம்பிதானே நான் எங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன். இப்ப என்னாச்சு, கார் காணாம போச்சுல, அதுக்காக நான் என்ன அசந்து போய் அப்படியே உட்காந்துட்டேனா? அடுத்தடுத்து முயற்சிகள் செய்யல,
மறுபடியும் இன்னொரு அண்ணங்கிட்ட போய் முதலீட்ட தரட்டல. இப்படிதாங்க எல்லாம். தேனி கொட்டாம தேன் எடுக்கணும்னா அது என்ன நடக்கிற காரியமா? தொழில் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுடி பொம்பளைங்களாம் வந்து மிரட்டுறது சகஜம்தான். அதெல்லாம் சமாளிக்க தெரியணும். அதுதான் நல்ல தொழில் அதிபருக்கு அழகு. உங்கள மாதிரியா தொட நடுங்கிக்கிட்டு மகேஷே, அந்த பொம்பளை திரும்பி வராடி. நான் பயத்தை தொட நடுங்கிறானே, நீ நடுங்கிறியா நான் நடுங்கிறானே? நீதான் சரி, நான் போய்க்கிறேன். ஒரு செக்ரட்டரி மாதிரியாவது கூட வரலாம்ல? ஓங்கி அப்பி போடு, கலம் முதலங்க. சரி இருந்துக்கோங்க. எனக்கு என்ன, இடியாப்பமா, இட்லியா, வெஜிடபிள் கொத்துபரட்டாவா, கத்திரிக்காய் கோசுமல்லியா, அது இது நாங்க வரலன்னா போங்க. நானும் பாண்டியும் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். இங்க பாருங்க, அடிப்படையில் போய் சட்டியெல்லாம் உருட்டாதீங்க. அங்க எதுவும் கிடையாது. நானும் சமைக்கல. உங்களுக்கு பசிச்சா நீங்க வண்டி வண்டியா வச்சிருக்கீங்களே ரோசம், அத பிச்சு தின்னுட்டு தண்ணிய குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு, அப்புறம் ஒன்ன பிச்சு சாப்பிடுறோம் சொல்லிட்டு. ஆளை மூஞ்சி ஊரெல்லாம் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்க பொழப்பு குடிக்கிறதுக்காக உனக்கு வச்சிருந்த விளக்க திருடிட்டு போற அளவுக்கு என் மாப்பிள்ள மாறிட்டாரு. வாய திறந்து சொன்னா அவர் என்ன ஆட்ட ஆடுவாருன்னு சொல்லக்கூட முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு என் நிலைமை. மாப்பிள்ள திருடேன்னுங்கிறது நான் யாருகிட்ட சொல்வேன்? வரமுகிட்ட சொன்னா அவ தாங்க மாட்டா. அவர்கிட்ட சொன்னா மக வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சுன்னு நொந்து போயிருவாரு. நான் யார்கிட்ட சொல்வேன் கடவுளே? என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? எல்லாம் உன் புருஷன நினைச்சுதாம்மா. அதை விடுமா, அதான் குடிச்சு சீரழிஞ்சிட்டாரு. அப்புறம் என்ன? சரி, எங்கம்மா அவர் ஆளவே காணோம்? அவர் கிளம்பி போயிட்டாருமா. எங்க போயிருப்பாரு? குடிக்கிறதுக்கு தான் போயிருப்பாரு. கல் குழந்தைக்கு மருந்து வாங்க போகும்போதே காசு கேட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்ப அவர் காசு எங்க இருந்து வந்திருக்கோம்? பரம, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். பெரியப்பா வீட்டுல இருந்து பிரசாத் அண்ணன் போன் பண்ணாமா? பிரசாத் அண்ணனா? அண்ணனாவா போன் பண்ணுச்சு? ஆமாமா, அவனேதான் போன் பண்ணா. என்னவா? பிரேசுடர் மாமாவும் புஷ்பாத்தையும் காயத்ரிய கூப்பிட்டு வந்திருக்காங்களாமா. அவங்களோட சம்பந்தமும் வந்திருக்காமா. தங்கச்சி வந்திருக்கால, அதுக்காக ஒரு விருந்து வச்சிருக்கான். அதனால நம்மள கூப்பிட்டுருக்கான். விருந்தா? என்னமா, எப்படி திடீர்னு இப்படி விருந்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும்? மெஸ்ல சொன்னா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. இதுக்கு என்னமா பெரிய ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கு? சரி, உங்க அப்பா அங்கதான் இருக்காரு, நீ கிளம்பு, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம். நான் எதுக்குமா? அண்ணனும் மகாவும் நான் வரதை விரும்புவாங்களான்னு தெரியல. நீ வேணா போயிட்டு வாமா. உன்னையும் சேர்த்து தாண்டி கூப்பிட்டாங்க. இல்லம்மா, நான் வந்தனா அவர் ஏன் வரலன்னு ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்பாங்க. நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். எதுக்குமா இதெல்லாம்? அதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கலாண்டி. அதுக்காக யோசிச்சா, நீ வராம இருந்தா பிரசாத்து கோவப்படுவாண்டி. நான் கூப்பிட்டு வரலனா அவளுக்கு அவ்வளவு திமுறான்னு கேட்பான். அவ வீட்டு காதுகத்துக்கு நம்ம சாப்பிடாம வந்ததுக்கு என்ன பழி வாங்குறாளான்னு கேட்பான். அவன் எப்படி பேசுவான்னு உனக்கு தெரியுமில்ல. எதுக்கு இதெல்லாம்? நம்ம ரெண்டு பேரும் போவான், சாப்பிட்டு மறுபடியும் திரும்பி வந்துருவோம். சேலை ஏதாவது மாத்தணும்னா மாத்திட்டு வாடி. நான் இருக்க லட்சணத்துக்கு இந்த சேலையே போதுமா. அங்க எல்லாரும் என்னைய கவனிக்க போறாங்க, அவங்களை கவனிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, நீ கிளம்புமா, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, நான் போய் அவனை தூக்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா. உங்ககிட்ட நானே ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். எங்க மாப்பிள்ள டிஸ்கஸ் பண்றீங்க, ஆர்டர் தான் போடுறீங்க. பொண்ணையும் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டியிருக்கு. என்னங்க, முதல்ல பிரசாத் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. வளவளன்னு பேசி உங்க திருவாயை திறக்காதீங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல, காயத்ரியும் சம்பந்தமும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால திருட்டு கல்யாணம் பண்ண மாதிரி. தேவையில்லாம குறு குறுக்க பேசாம அவர் என்ன சொல்ல வராருங்கிறத தெளிவா கேளு. கேக்குறேன்டாப்பா, உன்னைய பெத்ததுக்கு இதையும் கேக்குறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாது இல்ல, அதனால சின்னதா ஒரு ரிசப்ஷன் வச்சிரலாம்னு இருக்கேன். நல்ல யோசனைப்பா. ஆமா பிரசாத், ரிசப்ஷன் வச்சா நாதஸ்வர கச்சேரிக்கு அண்ணன் நானுமே வாசிச்சிடறேன். பிடிக்காத விஷயம்னா அண்ணனும் தம்பி எப்படி ஒண்ணு போடுறாங்க பாரு. என்ன பெரே சொல்ற கருத்தை நல்லா பழிச்சுன்னு சொல்லுங்க. ஏன் வாய்க்குள்ளேயே முணுமுணுக்குறீங்க? ஏங்க,
இப்படி இழுத்துக்கிட்டு ஓடி போறவங்களெல்லாம் கண்டிக்கிறத விட்டுட்டு அவங்கள தட்டி கொடுக்கற மாதிரி ரிசப்ஷன் நடத்துறீங்கன்னா இப்படி இழுத்துக்கிட்டு ஓடுற பழக்கம் வளரதாங்க செய்யும். அதெல்லாம் நம்ம ஆதரிக்க கூடாதுங்க. நம்மள மீறி நடந்துச்சுன்னா கண்டுக்க கூடாது, அதான் நல்லது. இவங்க செஞ்ச காரியத்துக்கு எதுக்குங்க இப்ப ரிசப்ஷன்லாம்? அதான் இவனையும் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு போய் அது பத்தாத. இங்க பாருப்பா, உலக நடப்பு என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும். நீங்க சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டி போய் சோத்துல விஷத்தை வச்சு கொள்றதா நான் எத்தனை பேப்பர்ல படிச்சிருக்கேன். இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பிரசாத் மச்சான் முன்ஜாக்கிரதையாகவும் முன் யோசனையாகவும் எங்க ரெண்டுவருடைய பாதுகாப்பும் கருதி ரிசப்ஷன் வைக்கணும். ரிசப்ஷன் வச்சாத்தான் ஊர் மக்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ண தெரியுங்கிறதுக்காண்டி இந்த விஷயம் செஞ்சிருக்காரு. என்ன மச்சான், நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் ஏதோ சாதாரணமாக தான் சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசப்ஷனை நடத்தி தான் ஆகணும். ஆமாம் மச்சா, நடத்தி தான் ஆகணும். எனக்கு இன்னும் உயிர் பயம் இருக்க தான் செய்யுது. ஆமாம் கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும். டே சுப்பு, எள்ளு தான் என்னை காயுது, எலி புளக்கு எதுக்குடா காயுது? அப்படின்னா இவன் ரிசப்ஷன் வேணும்னு கேட்டானா நியாயம் இருக்கு? நீ எதுக்குடா இப்போ கோஷம் போடுற? எனக்கு என்னென்ன நியாயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எத்தனையோ விஷயங்கள் என் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கேன். இந்த காயத்ரி இருக்காளே, அவ எனக்கு குழந்தையா இல்லைங்க, எனக்கு மக மாதிரி. இவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை என் கண்ணால பார்க்க முடியலன்னு நான் பட்ட வேதனை அது எப்பேற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. ஒத்த குழந்தையால மாலையும் கழுத்துமா மஞ்சள் குங்குமத்தோட காயத்ரி அவ புருஷனோட சேர்ந்து நிக்கிறத என் கண்ணால பார்த்து சந்தோஷம் அடையன்னு நினைச்சேன். என்னுடைய ஏக்கம் உங்களை மாதிரி கல்லஞ்சக்காரனுக்கெல்லாம் எப்படிங்க புரியும்? அப்பல இவன் ஆரம்பிச்சாலும் நிப்பாட்ட மாட்டான். நீங்க என்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை சந்தோஷமா நடத்துங்க. ஆனா செலவுக்கு இந்த உருகி உருகி அழுதுகிட்டு இருக்கானே இந்த சுப்பு பைய, அவங்கிட்ட பணத்தை வாங்கிக்கங்க. அவன் காசுல செலவழிக்கிட்டோம். என்னாச்சு? இந்த ஒத்த குழந்தையா அவளுக்கு ஒரு ரிசப்ஷன் நடத்த கூட எனக்கு வசதி கொடுக்கலையா அந்த கடவுள்? நான் கட்டியிருக்கிற வேட்டி சட்டை தவிர சொந்தமா எனக்குன்னு எதுவும் இல்லையே. இல்லையே, நீ கட்டியிருக்கிற வேட்டியும் சட்டையும் பொங்கல் பரிசா உன் மாமனார் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். மாப்பிள கோடீஸ்வர மாமா பிச்சைக்காரங்க நிலைமையில நான் மாப்பிள உங்ககிட்ட வைக்கிற நான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, மாதவிக்கு எனக்கு எது பண்ணலாம் பரவாயில்ல மாப்பிள, ஆனா காயத்ரியோட கல்யாண ரிசப்ஷனை நீ அமோகமா நடத்தி தரணும் மாப்பிள, அமோகமா நடத்தி தரணும், அமோகமா நடத்தி தரணும். அதான் என் ஆசை மாப்பிள. நாள் நான் காசு கூட இல்லைங்கிறத எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸோட சொல்றேன் பாத்தீங்களா? டேய் சுப்பு, நீ பெரிய கலைஞன்டா. மாமா, ரிசப்ஷன் என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையா வச்சுக்கலாம்ப்பா, அப்பதான் எல்லாரும் வந்து போக சௌரியமா இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு ரெண்டு வாரம் தள்ளி ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணுவோமே. ஆமாண்ணே, அது மாதிரி வச்சுக்கலான்னு. இப்போ இவர் திங்கக்கிழமை ரிசப்ஷன் வச்சுக்கலாம் சொல்லட்டும். சின்னவர் அதுக்கு ஆமான் தலையாட்டுவார்ப்பா. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. என்ன பிரசாத், நான் சொன்னது சரிதானே? அதுவும் சரிதான், ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்குவோம். சரி புஷ்பா, டிராமா பார்த்ததெல்லாம் போறோம், சம்பந்தத்தையும் காயத்ரியும் கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க காயத்ரியை நாள் நட்சத்திரம் பார்த்துதான் கூட்டிட்டு போகணும், இன்னைக்கு எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஆமா, பொள்ளாச்சியில இருந்து காரக்குடியில மாமா வீட்டுக்கு எந்த நாள் நட்சத்திரம் பார்த்து கூட்டி வந்தேன்? சும்மா தானே வந்தேன், அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வாங்க போலாம். ஏய் சும்மா இருடா, விளங்காத பயல, நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டாமா? ஐயோ, கை கெட்டினது வாய் கெட்டாது போலயே. டேய் என்னடா முணங்கிட்டு இருக்க? நீ ரெண்டு தடவை முணங்கின, நான் ஏதாச்சும் கேட்டனா? பேசாம இரு. அப்படின்னா நீங்க நாள் பார்த்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போங்க, அது வரைக்கும் என் தங்கச்சி எங்களோடவே இருக்கட்டும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மலை, நம்ம வீட்டில் நடக்கிற விருந்துக்கு அழகு மெஸ்ஸில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நான் வெளியூரில் இருக்கிறது கூட தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே வேலை பார்க்குற பையன் வந்து என்கிட்ட வழி கேட்டாப்புல, அப்புறம் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீ அங்கே தானே இருக்க? எங்கே? என்ன எங்கே, நீ என்ன கேட்குற? விசேஷம் நடக்கிற இடத்துல தான்ப்பா. சம்பந்தமும் காயத்ரியும் ஒன்று சேர்ந்தா அண்ணன் விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுக்கு தான் விருந்து வைக்கிறாரமே. நான் வெளியூரில் இருக்கிறனால எனக்கு சொல்ல, உனக்கு சொன்னாங்கல்ல. என்ன மலர், மலர் உன்னைய விருந்து கூப்பிட்டாங்களா இல்லையா?